சத்குருவே சரணம். ஒரு வீட்டிற்கு குடி போனதிலிருந்து பிரச்சனையா? ஒரு வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு லீஸுக்கோ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அதுவரை உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. போனதுக்கு பிறகு ஒன்றும் ஏற்றமாக இருக்குது, இல்லை இறக்கமாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, அந்த வீட்டு வாடகை வீட்டுக்கு போனேன், அதுலேருந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சேன். இவங்க நிறையா வீடு வாங்கியிருப்பாங்க, ஆனால் அந்த வாடகை வீட்டிலே குடியிருப்பாங்க. என்னென்னா அதஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, ஆனால் அந்த வாடகை வீட்டிலே இருந்து வாடகை கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன காரணம்? அந்த வீட்டில் இவங்க போனதுலேருந்து நல்ல ஒரு அதஷ்டம், நல்ல ஒரு ஆன்மீக சக்தி, நல்ல வாஸ்துப்படி அமர்ந்திருக்கும். சில பேர் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து ஏகப்பட்ட நஷ்டம், ஏகப்பட்ட இழப்பு, ஏகப்பட்ட சாவு, இதெல்லாம் நடந்திருக்கும். ஆக ஒரு வீட்டில் கால் வைத்ததிலிருந்து குடி போனதிலிருந்து உயர்வும் தாழ்வும் ஏற்படுகிறது. என்ன காரணம்? வாஸ்து குறைபாடு. சரி, இந்த வாஸ்து குறைபாடை என்ன செய்யலாம்? அதற்கு ஒரு சரியான அந்த இல்லத்தரசி வருகின்ற அந்த இல்லத்தரசியின் நட்சத்திரம் வருகிற நாளில் ஒரு எளிமையான பரிகாரம், ஒரு எந்திரமும் மந்திரமும் வைத்து செய்து அந்த பரிகாரத்தை கோயிலில் கொண்டு போய் முடித்தால் அந்த வீட்டிலே ஏற்படுகின்ற இந்த துன்பமான விஷயம், நஷ்டமான விஷயம், சோகமான விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்படும். அந்த இல்லமும் வாஸ்துப்படி அமையப்பெறும். இது சித்தர்களுடைய வாக்கு. 48 நாட்களில் அந்த வீட்டிலுடைய சூழ்நிலையும் மாறிடும். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. எல்லா நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் உங்களை தேடி வரும். ஆக ஒரு வீட்டில் கால் வைத்ததிலிருந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே நினச்சி பாருங்கள். என்னைக்கு வந்தோம், அன்னையிலேருந்து நடக்கக்கூடிய விஷயங்களை பட்டியல் போட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள், இல்லைன்னா நிறைய தீமைகள், இல்லை எவ்வளவு தீமை நடந்திருக்கு எவ்வளோ நன்மை நடந்து கூட்டி பார்த்தீங்கன்னா நன்மை நிறையா இருக்குன்னா அந்த வீடு நல்லா இருக்குது, விட்டுருங்க. தீமைகள் தான் அதிகமாக இருக்கா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய சூட்சமங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய முழு பதிவுகளும் வாஸ்து பண்டிட் மோகன்ஜி என்கிற தலைப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்த்து பலன் பெறுங்கள். வாழ்த்துக்கள். நம்பிக்கையே வாழ்க்கை. வணக்கம்.